வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பிஇஓ எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட் பற்றி பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது சங்க காலம் முதல் தற்காலம் வரை. இதில் நம்மளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இருக்குதுன்னு பார்த்தா 16 மதிப்பெண்கள். நம்ம வந்து பள்ளி புத்தகங்களையும், அதாவது 6 முதல் 12 வகுப்பு வரையுள்ள செய்யுள் பகுதிகளையும், 6 முதல் 10 வகுப்பு வரையுள்ள இலக்கண பகுதிகளையும் நல்லா படிச்சிருக்கணும். அது கூட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான பாடல்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதில் முதல்ல நம்ம பார்க்கறது சங்க காலம் முதல் தற்காலம் வரையில் சங்க இலக்கியம். அப்போ அதை பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள். சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தாவே 10 பாட்டும் 8 தொகையும். அப்போ பதினின் மேற்கணக்கு. ஏன் பதினின் மேற்கணக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இருக்கிற நூல்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பாடல்களை கொண்டதாக இருந்தது. அதனால தான் அந்த நூல்களை நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா பதினின் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த சங்கம் இலக்கியம் இருந்ததற்கு முன்னதாகவே நிறைய நூல்கள் தோன்றியிருக்கு. அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அகத்தியம், தொல்காப்பியம் இதெல்லாம் இருந்திருக்கு. இது எப்போ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர். அதாவது சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களுமே தமிழை ஆதரித்து தமிழை காத்து வளர்த்தனர். அதில் பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர், காத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கங்கள் இருந்ததாக அறியப்பட்டது. அப்போ அந்த முதற் சங்கத்தில் வந்து நம்மளுக்கு அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல் இருந்தது. அதுக்கப்புறமேலு கடல் கோளால் அந்த இலக்கியங்களும் சங்க நூல்களும் வந்து இறையானதுனால நம்மளுக்கு அந்த நூல் வந்து முழுமையாகவே கிடைக்கப்பெறலை. அடுத்து இடைச்சங்கம், அப்போ தான் வந்து தொல்காப்பியமானது தோன்றியது. தொல்காப்பியை இயற்றியவர் வந்து தொல்காப்பியர். இவர் வந்து அகத்தியருடைய மாணவர். அடுத்து கடைச்சங்கம். இந்த கடைச்சங்கமில் தான் 8 தொகை 10 பாட்டு இன்ன பிற நூல்களும் உருவாகின. இந்த நூல்களெல்லாம் எதை அடிப்படையாக வச்சுருந்தது அப்படின்னா, தொல்காப்பியம் என்று இலக்கண நூலை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள். அப்போ தொல்காப்பியம் அப்படின்ற நூல் வந்து சங்க இலக்கியத்திற்கு முன்னதாகவே இருந்ததாக கருதப்படுது. அடுத்து நம்மளுக்கு இப்போ சங்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சங்க காலத்தில் பாட்டும் தொகையும் தோன்றியது. இந்த காலத்தை வந்து கிமு 500 முதல் கிபி 200 வரையிலான காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காலம் சங்க காலம். இந்த சங்க காலத்தில் இருந்த இலக்கண நூல் தொல்காப்பியம். ஏன்னா அது முன்னதாகவே இயற்றப்பட்டது. அந்த இடத்துல இயற்றிய பிற நூல்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கியது வந்து இந்த தொல்காப்பியம் என்று இலக்கண நூல். அடுத்து பாட்டும் தொகையும், அதாவது 10 பாட்டும் 8 தொகையும். அடுத்து சங்க காலத்துக்கு அப்புறம் சங்கம் மருவிய காலம், பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், நாயக்கர்கள் காலம், ஐரோப்பியர்கள் காலம், தற்காலம். இதை பற்றி என்னென்ன இலக்கியங்கள் இருந்தது அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். இதில் சங்க காலம் பற்றி பார்த்தோன்னா கிமு 500 முதல் கிபி 200 வரையிலான காலம். இப்போ சங்க கால நூல்கள் இல்லை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு ஏன் அதுக்கு பெயர் வந்துருச்சுன்னா, சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் இல்லைனா தொகுக்கப்பட்ட நூல்கள், அதனால் அதுக்கு சங்க நூல்கள் என பெயர் பெற்றது. இந்த இலக்கண அப்போ இருந்த இலக்கண நூல்கள் அகத்தியம், தொல்காப்பியம்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த அகத்தியம் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறலை. தொல்காப்பியம் என்று இலக்கண நூல் இருந்தது. அடுத்தது இலக்கிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டும் தொகையும். இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? அப்போ தொல்காப்பியர் யார் அப்படின்னா, அவர் அகத்தியரின் மாணவர். அதாவது அகத்தியரில் 12 மாணவர்கள் இருந்தாங்க, அதில் இவரும் ஒருவர். இந்த தொல்காப்பியம் இயற்றப்பட்டு அது யாரோட அவையில் அரங்கேறியது? இப்போ நம்ம பார்த்ததே வந்து பாண்டிய மன்னர்கள். அப்போ ஏதோ ஒரு பாண்டிய மன்னனுடைய அவையில் தான் அரங்கேறியிருக்கணும். அதாவது நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் தொல்காப்பியமானது அரங்கேறியது. இந்த தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பனம் பாரணார். நம்மளுக்கு சங்க இலக்கியத்திற்கு நூல்களை பற்றி தான் இருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தில் இருந்த தொல்காப்பியத்தை
பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம். அதனால தான் இதை சொல்கிறோம். ஸோ சிறப்பு பாயிரம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா பணம் பாரணா. இந்த தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? அப்போ மூன்று அதிகாரங்கள், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இந்த பொருளுக்கு அதிகாரம் இருந்து அந்த பொருளுக்கான இலக்கண கூறியது வந்து இந்த தொல்காப்பியம் மட்டுமே. இது எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு. அடுத்தது இந்த அதிகாரங்கள் மூன்று இருக்குன்னு பார்த்தோம். அந்த மூன்று அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதம், மொத்தம் 27 இயல்கள் உண்டு. அப்போ மொத்தம் எத்தனை பாடல்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தோன்னா 1602 நூற்பாக்களை பெற்றுள்ளது தொல்காப்பியம். இப்போ இந்த தொல்காப்பியரை பற்றி பணம் பாரணார் அவர் யார்? சிறப்பு பாயிரம் எழுதியவர். இந்த சிறப்பு பாயிரம் எழுதிய பணம் பாரணார் வந்து அவரை பற்றி கூறிய மேற்கோள்கள் என்னென்ன? மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன், பல்புகழ் நிறுத்தும் படிமையோன் அப்படின்னு தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் எழுதிய பணம் பாரணார் தொல்காப்பியரை பற்றி கூறிய மேற்கோள்கள் இவை. அவர் எதில் கூறியிருக்காருன்னா அவருடைய சிறப்பு பாயிரத்தில். அடுத்தது அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள் இருக்குது. அதாவது நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்பன. இதில் நூற்பாக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 483. இந்த எழுத்ததிகாரம் எதை பற்றி சொல்லுது? இப்போ நம்ம தமிழ் இலக்கணங்களில் பார்த்துருப்போம் எழுத்து இலக்கணம். அது எதை பற்றியெல்லாம் சொல்லுது? ஒளி வடிவங்கள், வரி வடிவங்கள், எழுத்து வகையோட பிறப்பு என்ன, முதுவில் முதல்ல இருக்கிற எழுத்து, நடுவில் இருக்கும் எழுத்துக்கள், ஈற்றில் இருக்கும் எழுத்துக்கள், இதை பற்றிய சரியான விளக்கங்களை தருது வந்து இந்த எழுத்ததிகாரம் அப்படின்ற அந்த இலக்கண நூல். அடுத்தது சொல்லதிகாரம். சொல்லதிகாரம் அப்படின்றது கிளவியாக்கம். கிளவி அப்படின்றதுக்கு பொருளே வந்து சொல். வேற்றுமையியல், வேற்றுமை வயங்கியல், விளிமரபு, வினையியல், இடையியல், உயிரியல், சாரி உரியியல், எச்சவியல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நூற்பாக்கள் சொல்லதிகாரத்தில் அமைந்த இயல்கள். இதில் எவ்வளோ நூற்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 463. இந்த இயல்கள் இதையெல்லாம் பற்றி சொல்லுது. திணை, பால், எண், இடம், இதை பற்றி. அடுத்தது பெயர் வினைகள், இயச்சொல், உரிச்சொல், இடைச்சொல், அது மாதிரி. அடுத்தது பேச்சு வழக்கு, இலக்கிய வழக்கு, இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடல் சொல், அந்த நான்கு வகையான பகுப்பு, இதை பற்றியெல்லாம் நுட்பமாக விளக்குவது. சொற்களை பற்றி நுட்பமாக விளக்குவது தான் வந்து சொல்லதிகாரம். இந்த பொருள் அடுத்து பொருளதிகாரம். இது வந்து எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த பொருளதிகாரத்திலும் 9 இயல்கள் உண்டு. அதாவது அகத்திணையியல், புறத்திணையியல், கலவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமியல், செய்யுளியல், மரபியல். இப்போ அகத்திணையியல், அகத்திணையியல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அன்பின் ஐந்திணைகள் வந்துடும், கைக்கிளை பெருந்திணை இது வந்துடும். இந்த அகத்திணையல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொருளதிகாரத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை வந்து 656. அகப்புரல் உரைப்பன என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகத்திணையியல், கலவியல், கற்பியல், அடுத்து பொருளியல், இதெல்லாம் வந்து அகத்திணைகள் உரைப்பன. புறப்பொருள் உரைப்பவை என்னென்னு பார்த்தா புறத்திணையியல், மரபியல், புறத்திணையியல், மரபியல். அகம்புறம் ரெண்டையும் சொல்கிறது எதுனா மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல். இப்போ இந்த அகத்திணையியல்னு பார்த்தோம். இந்த அகத்திணைகள் வந்து 7 இருக்குது. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். இதை வந்து இந்த திணைகளுக்கு அன்பே அடிப்படை. தலைவன் தலைவி இருப்பாங்க, அதனால் அன்பே அடிப்படை. இந்த திணைகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பெருந்திணை, கைக்கிளை. பெருந்திணைனா பொருந்தா காமம், வயது வித்தியாசத்துடைய வரது. கைக்கிளைனா ஒருதலை காமம். அப்புறம் கலவியல்னா என்ன, கற்பியல்னா என்ன? கலவியல், கற்பியல். கலவியல்னா திருமணத்திற்கு முன்னர் காதலை வளர்த்து கொள்வது. கற்பியல்னா அந்த திருமணத்துக்கு முன்னாடி காதலை வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் திருமணம் முடிந்த பின்னர் அவர்கள் மனையகத்தை அன்போடு ஒருங்கி வாழ்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, கற்பியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து புறத்திணைகள். புறத்திணைகள்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், வெற்றி, வஞ்சி, காஞ்சி, உழினை, தும்பை, பாடான், இதெல்லாம். அதாவது அரசர்கள் வந்து மற்ற நாட்டுகளுக்கு போய் அந்த நாட்டை கைப்பற்றுறது, விட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய திணைகளை பற்றி பேசுகிறது தான் வந்து புறத்திணைகள். அடுத்தது மெய்ப்பாட்டியல். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, இந்த மாதிரி உள்ளத்து வெளிப்பாட்
உணர்வுகளோட வெளிப்பாட்டை விளக்கிறது வந்து மெய்ப்பாட்டியல். செயல் அதோட பா வகைகளை பற்றி உரைப்பது. உவமையியல் செயலுக்கும் அணி செய்யும் உவமைகளை பற்றி உரைப்பது. மரபியல் இலக்கியத்திலும் வழக்கிலும் இடம்பெற்ற பல்வகை மரபுகளை பற்றி கூறுவது. இந்த மரபு அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த விலங்கினங்களுக்கான இளமை பெயர், விலங்குகளுக்கான இளமை பெயர்கள், இலைகளுக்கான இளமை பெயர்கள், அது மாதிரி தாவரங்களுக்கான பெயர்கள், அது மாதிரி இந்த இளமை பெயர்கள், சத்தத்திற்கான மரபு பெயர்கள், அந்த மரபு மரபு சொற்களை எழுதுக, இது மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மரபியலை கொடுத்தது வந்து இந்த பொருளதிகாரம் தான். பொருளதிகாரம் வந்து மனித வாழ்க்கையை உணர்த்தும் உயர் இலக்கண கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பொருளதிகாரம் மனித வாழ்க்கையை உணர்த்தும் உயர் இலக்கண கூறு. இப்போ இந்த தொல்காப்பியத்தின்க்கு உரை வழங்கியவர்கள் இருக்காங்க. அது வந்து இளம்பூரணார், சேனாவரையர், பேராசிரியர், நச்சினார்கிரையர், தெய்வச்சிலையார், கல்லாடர் அப்படின்றவங்கெல்லாம் வந்து இந்த தொல்காப்பியத்திற்கு உரை வழங்கியவர்கள். அடுத்து தொல்காப்பியர் வந்து சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டவர். ஆமாம், கண்டிப்பாக அவர் வந்து சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டவராக தான் இருப்பார். ஏன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் தோன்றுவதற்கு முன்னதாகவே தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலானது தோன்றியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் வந்து சங்க இலக்கியத்திற்கு முற்பட்டவர். அடுத்தது தொல்காப்பியர் வகுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகப்பாடல்களில் வந்து தலைவன் தலைவி வரும்பொழுது அவர்களுடைய பெயரை எக்காரணம் கொண்டும் சுட்டக்கூடாது. அவங்களோட பெயரை வந்து சொல்லி இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் அந்த பாடல்களில் இருக்காது. நம்ம நிறைய அகநானூறு பாடல்கள் பார்த்துருப்போம். அதில் வந்து தலைவனும் தலைவியும் பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அவங்க அவங்களுடைய பெயர்கள் வந்து அங்கு சுட்டி காட்டி இருக்கப்பட மாட்டாது. ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தொல்காப்பியத்தை பற்றிய தெரிந்து கொண்ட இது. அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னாவே எட்டு தொகையும் பத்து பாட்டும். அதற்கு முன்னதாக சங்கம் இருந்ததற்கான சான்றுகள், அதற்கான குறிப்புகள், இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.